சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ், ஆர்ச்சர்ட் ரோடுன்னு பெரிய மெயின் ரோட்டில் பெரிய ஒரு கட்டடம், பெரிய பிஸ்னஸ், பெரிய ஷாப்பிங் மால், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னால் அங்கே போயிருந்த போது அது ஒரு விசுவாசிக்கு சொந்தம். ஒரு சீன மனிதர் இயேசுவை விசுவாசித்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்து இவ்வளோ பெரிய மாலை கொடுத்திருக்கிறார், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பிரபலமான மனிதராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டார். அவரை குறித்து ஒரு பத்திரிகையில் அந்த நாட்களே போட்டிருந்தாங்க. ஒரு பழைய ட்ரங்க் பட்டி, அவர் சீனாவிலேருந்து வரும்போது ஒரு பழைய ட்ரங்க் பட்டியில் கொஞ்சம் ஜாமான் கொண்டு வந்தாராம். அந்த படத்தோடு போட்டிருந்தாங்க அவரை பற்றி விவரமாக, அந்த பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க உள்ள நியூஸ் பேப்பரில். அப்போ அந்த பெட்டியோடு தான் வந்தார். இன்றைக்கு இவ்வளோ பெரிய செல்வந்தாரா, சிங்கப்பூரில் பிரபலமான ஆளாக இருக்கிறார் என்று. அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பேப்பரில் கூட எழுதியிருக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமானா அவருடைய தன்னுடைய மால் அந்த கடையை திறக்க மாட்டார். பெரிய சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்னா மால், அது ஒரு பெரிய மால், அதை திறக்க மாட்டார். நிறைய கடைகள் இருக்கும், அந்த மாதிரி உள்ள இடத்தை அவர் திறக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறவங்களாம் சர்ச்சுக்கு போகணும், கத்தரை ஆராதிக்கணும், அது கத்தருடைய நாள் அப்படின்னு மூடிடுவார். எல்லாரும் கேட்டாங்களா, சிங்கப்பூரில் ஞாயிற்றுக்கிழமை தான் டூரிஸ்ட் நிறைய பேர் ஷாப்பிங்லாம் வருவாங்க, அப்போ தான் நிறைய பிஸ்னஸ் ஆகும், அந்த நேரத்தில் நீங்கள் மூடிடுறீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஆரம்ப காலத்தில் என்ன தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமானா வேலை செய்கிறவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகணும், நான் சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை தேடணும், அதில் உண்மையாக இருக்க அர்ப்பணித்து கொண்டார். வர்ற வருமானத்தில் நிறைய சர்ச்சஸ் கட்டி கொடுத்தார். கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைத்திருந்தார். வயசாகி போச்சு, அவர் மரிச்சிட்டார். தகப்பனார் மறித்த உடனே பிள்ளைகள் அந்த பொறுப்புக்கு பிஸ்னஸ் எல்லாம் பொறுப்பெடுத்து வந்தார்கள். அவங்க வந்து பார்த்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல பிஸ்னஸ்ஸு, சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவங்க போகட்டும், மற்றவங்க பிஸ்னஸ் பண்ணட்டும், அதனால் அந்த நாளில் மாலை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க திறந்து வைத்தார்கள். கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போவாங்க, மற்றவங்க வேலை பார்க்கட்டும். அவனுடைய தகப்பனாருடைய தரிசனம், அந்த ஒப்பு கொடுத்தலை விட்டு வழி விலகினார்கள். பாருங்கள், பணத்துக்காக சம்பாத்தியத்துக்காக தேவனுக்குரிய காரியத்தில் உண்மை இல்லாமல் விலகினதுனால பாருங்கள் அந்த பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு போனது. முன்னால் தகப்பனாக இருக்கிற இந்த சிறப்பும் ஆசிர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள், முந்தின மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள் என்பதாய் நாம் பார்க்கிறோம். அவன் உண்மையாக இல்லை தேவனுக்கு அடுத்த காரியத்தில். அநேக சமயத்தில் நம்முடைய வசதிக்காக பணம் சம்பாதிப்பதற்காக தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லாமல் போய் விடுகிறோம்.